ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கப்பி ஃபிஷ்ஷை வந்துட்டு சிம்பிளாகவும் ஃபாஸ்டர் மெத்தடில் எப்படி ப்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம். கப்பி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட பிகினர் ஃபிஷ். நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ்க்கு ஒரு நல்ல பேரையே வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் உங்களுக்கு ப்ரீட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு 4-5 மீன் வாங்கி வந்து விட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் டேங்கில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மீன் ஒரு 1 மந்த்லி கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் நிறையா ஃபிஷஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிற 4 ஸ்டெப் தான், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் எப்படிங்கிறத பார்த்துடலாம். கப்பீஸில் மேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆனல் ஃபின் இருக்கும், அது வந்து பாயிண்டடாக இருக்கும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேன் மாதிரி விரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மேலுக்கு டெய்ல் பார்த்தீங்கன்னா ப்ராடாக இருக்கும், ஃபீமேலுக்கு சின்னதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட மேல் கப்பி, அதோட ஆனல் ஃபின் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா பாயிண்டடாக இருக்கும். டெய்லும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்கும். கப்பி பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணுறப்ப எப்பயுமே ஒரு 3 மந்த்ஸ் மேலே இருக்க மாதிரி பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணும். ஏன்னா கப்பி பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ்லேயே ப்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும், பட் அதோடய ஹெல்த் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ஃபிஷஸ் தான் நம்ம எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபீமேல் கப்பீஸு, மேலே விட என்றைக்குமே ஃபீமேல் சைஸ் கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். அதே மாதிரி ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு மேலுக்கு 2 அல்லது 3 ஃபீமேல் அந்த ரேஷியோவில் தான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு மேல் சேஸ் பண்ணுறப்போ ஃபீமேல்ஸ் வந்துட்டு ரொம்ப டயர்டாகாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீமேல் சூஸ் பண்ணுறப்போ அதோட பெல்லியில் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஸ்பாட் இருக்கும். அந்த பிளாக் ஸ்பாட் கொஞ்சம் நல்லா டார்க்காக இருக்க மாதிரி ஃபீமேல் சூஸ் பண்ணிங்கன்னா அது இப்போ ஆல்ரெடி ப்ரீடிங்க்கு ரெடி அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபீமேல்ஸாக பார்த்து சூஸ் பண்ணணும். ப்ரீடிங்கில் ஒரு முக்கியமான பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் செட்டப் தான். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு பிளாஸ்டிக் டப் எடுத்திருக்கேன். வாட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு குளோரின் கண்டென்ட் இல்லாத வாட்டர் தான் சூஸ் பண்ணணும். பெட்டர் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆல்மண்ட் லீவ்ஸ் வந்துட்டு போட்டு வச்சுட்டு ஒரு 3-4 டேஸ் கழித்து அந்த வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணிக்கும். அதே மாதிரி அதுக்கு ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வாட்டரில் இருக்க இந்த பேத்தோஜன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் பிளான்ஸு, இது ரொம்பவே முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்துட்டு அதோட ஹேபிட்டேட்டில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும், ஸ்ட்ரெஸ் ரொம்ப ரிடியூஸ் ஆகும். அதோட குட்டீஸ் பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுங்களுக்கு ஒரு சேஃப் ஹைடிங் ஸ்பாட் இருக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாட்டருக்கு, நீங்கள் மோட்டரே போட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளைம்பர் பிளான்ட்டோ இல்லாட்டி நீங்கள் ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் எது இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஃபாக்ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 ரூபா 5 ரூபா அந்த ரேஞ்ச் தான் இருக்கும், உங்களுக்கு கடையிலே கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ நம்ம டேங்க் செட்டப் ரெடி ஆகிடுச்சு, அடுத்து நம்ம ஃபிஷ்ஷஸ் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஃபிஷஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் டப்பு வந்துட்டு ஒரு சேஃபாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பிளேஸில் வந்துட்டு வச்சுருங்க. டைரக்ட் சன்லைட் போடாமல் வெளிச்சம் வர இடத்துல வந்துட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சேஃப்டி மெக்கானிசம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கப்பீஸ் குட்டி போடுறப்போ அதில் ஏதாச்சும் வீக்காக இல்லை ரொம்ப சைஸ் கம்மியாக இருக்க அந்த மாதிரி குட்டீஸை வந்துட்டு அது சாப்பிட்ரும். ஸோ அதை காப்பாற்றுறதுக்கோசரம் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி மெக்கானிசம் நம்ம ரெடி பண்ணணும். இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குட்டீஸ் போகிற அளவுக்கு மட்டும்தான் அந்த ஹோல் சைஸ் இருக்கணும், பேரண்ட்ஸ் எஸ்கேப் ஆகிடக்கூடாது. இது இந்த மாதிரி வந்துட்டு வாட்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸை விட்டுருணும். பேரண்ட்ஸை இப்போ வெளில விட்டாச்சு. அந்த பவுல் பார்த்திங்கன்னா நீங்கள் வாட்டரில் வச்சிங்கன்னா உள்ளே சிங்க் ஆகிடும். அது சிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கிளைம்பர் லீஃப் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அது மேலே ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லீஃபே மேலே ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பவுல் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு மேலே தான் இருக்கும். ஸோ இப்போ குட்டி போடுச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை, குட்டீஸ்லாம் அழகாக போய் கீழே செட்டில் ஆகிடும்.
தேர்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபீடிங். ரொம்பவே முக்கியமான பார்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, கப்பீஸ் வந்துட்டு 20 குட்டியா இல்லை 50 குட்டி போட போதா அப்படிங்கிற நிர்ணயிக்கிறது இந்த ஃபீடிங் தான். நம்ம நல்ல ஹை ப்ரோட்டீன் ஃபுட் உள்ளதாக கொடுக்கணும். இப்போ நான் காட்டுற மாதிரி நான் வந்து பிளட் வாம்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பிளட் வாம்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஃப்ரோசன் ஆட்டிமியாவோ இல்லை பிரைன் ஷ்ரிம்போ இல்லை மொயினா டாஃப்னியா இந்த மாதிரி லைஃப் ஃபீடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதே லைஃப் ஃபீடிங்கை நீங்கள் ப்ரீடிங் விடுறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியே பேரண்ட்ஸுக்கு கொடுத்து ரெடி பண்ணிங்கன்னா, குட்டி போடுறப்போ உங்களுக்கு குட்டீஸ் நல்ல ஹெல்த்தியாகவும் கவுண்ட்டும் பார்த்திங்கன்னா நிறையாவே வரும். ஸோ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேல் கப்பி வந்து ரிமூவ் பண்ணுறது தான். இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 10-15 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேல் வந்து ஃபீமேலை ஃபர்டிலைஸ் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் அங்கே இருந்துச்சுன்னா அது டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குற ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டேஸ் மேலே ஆன ஃபீமேல் தான். ஸோ இன்னொரு 1 வீக்கில் இது கண்டிப்பாக வந்து குட்டி போட்டுரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 2nd வீக் மாதிரி என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நீங்களும் ப்ரீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.